श्रीमद्वेदान्तरामानुजेति कृपयारङ्गिनिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्विदयमनगणं शिष्टदा पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अद्य मे सफलं जन्म என்றபடி நாம் என்று ஒரு நல்ல காரியங்களை செய்கிறோமோ அன்றுதான் நமக்கு நம்மளுடைய ஜென்மாவானது சபலத்தை அடைகிறது. அதுபோல நல்ல காரியம் என்பது பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமான் இவர்களுடைய வைபவங்களை பற்றி நாம் எப்பொழுது பேசுகிறோமோ அன்றைய தினமே சுதினம். அந்த வகையிலே இன்றைய தினம் நமக்கு மிகவும் ஒரு நல்ல சுதினமாக அமைந்திருக்கிறது. ரௌத்ரி வருஷத்திலே பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதரித்ததான ஸ்ரீ பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ கோபால தேசிக மகா தேசிகன் அந்த சுவாமியினுடைய விஷயங்களை எல்லாம் நாம் இப்பொழுது அனுபவிக்கப் போகிறோம். அந்த ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலே பொதுவாக ஆச்சாரியர்களுடைய வைபவம் என்பது அளவில்லாதது, அதை முழுக்க நம்மால் அனுபவிக்க முடியாது. இருந்தாலும் ஏதோ நாம் அனுபவித்ததான சில விஷயங்களை இன்று பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு பாக்கியமானது அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலேயே நமக்கு பிராப்தமாயிருக்கிறது. அடியேனுக்கு அந்த ஆச்சாரியனிடத்திலே ஏற்பட்டதான சில அனுபவங்களை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். நமது பாரத தேசமானது மிகவும் பழமை வாய்ந்தது. சனாதன தர்மத்திலும் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் சிறப்பு மிக்கது. வைதிகத்தாலும் லௌகிகத்தாலும் மேன்மை வாய்ந்தது. வேதத்தில் உள்ளவை வைதிகம், உலகத்தில் உள்ளவை லௌகிகம். வைதிகத்தில் நான்கு வேதங்களிலும் லௌகிகத்தில் ஆறு அங்கங்கள் உபனிஷத்துக்கள் தரிசனம் புராணம் இராமாயணம் மகாபாரதம் என்ற இதிகாசங்களில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம் வேதாந்தங்கள் இவைகளுக்கு உபய வேதாந்தங்கள் என்ற பெயர். இதை கற்றறிந்தவர்களை உபய வேதாந்திகள் என்பர். வேத மார்க்கம் என்று சொல்லக்கூடிய வேத வழியையும் ஆழ்வார்கள் காட்டிய வழியையும் பின்பற்றி தத்துவகித புருஷார்த்தங்களை உபதேசிப்பவர்கள் ஆச்சாரியர்கள். ஆகையினாலேயே அவர்கள் வேதமார்க்க பிரதிஷ்டாபன ஆச்சாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீமன் நாதமுனி ஸ்ரீமத் தியாமனுமுனி ஸ்ரீமத் ராமானுஜமுனி என்று மூவரும் மிக முக்கியமானவர்கள். இவர்களில் உபய வேதாந்தங்களை வளர்த்ததில் தர்சன ஸ்தாபகரான ஸ்ரீபாஷ்யகாரருக்கு முக்கிய பங்கு உண்டு. ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை எடுத்துரைக்க ஆழ்வார்கள் அவதரிக்கப் போகிறார்கள் என்று கலோ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக க்வசித் க்வசித் மகாபாகாக திரவிடேஷ்ட பூரிஷா தாமிரபர்ணி நதியத்ர கிருதமாலா பிரயஸ்வினி என்று நாராயண பக்தர்கள் தமிழ்நாட்டில் பாலாறு தாமிரபரணி வைகை போன்ற புண்ணிய நதிகள் பாயும் இடங்களில் அவதரிப்பார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. அப்படி பரமபதத்தில் பிரதானமாக கைங்கரியம் பண்ணக்கூடிய விஸ்வக்சேனர் நம்மாழ்வாராக அவதரித்தார். ஆழ்வாருக்கு ஸ்ரீமத் ராமானுஜர் அவதரிக்கப் போகிறார் என்று எம்பெருமான் தெரிவித்தார். அதனால் ஆழ்வார் பொலிக 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 போயிற்று வள்ளியுற்சாபம் என்று பாசுரம் பாடி சந்தோஷப்பட்டு நாதமுனிகளுக்கு பிரத்யட்சமான போது அவதரிக்கப் போகும் இராமானுஜ விக்கிரகத்தையும் தந்தருளினார். பிரம்மாண்ட புராணத்தில் பத்ரிகாசிரம மகாத்மியத்தில் நரநாராயண சம்வாதத்தில்
ஆதிசேஷன் ராமானுஜராக அவதரிக்கப் போவது சொல்லப்பட்டுள்ளது. மன் யோகாத் பூதபுர்யாம் அஹீனாம் ஈஸ்வர கலௌ ஸ்ரீராமானுஜரூபேன ஜனிஷ்யதி சதாமுதே. கலியுகத்தில் என்னுடைய சங்கல்பத்தினால் திருவனந்தாழ்வான் ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜனாக அவதரிக்கப் போவதாக எம்பெருமானே திருவாய் மலர்ந்தருளியுள்ளான். நம் சம்பிரதாயத்தில் அவதரிக்கக்கூடிய எல்லா ஆச்சாரியர்களையும் ஸ்ரீ ராமானுஜராகவே போற்றுவது வழக்கம். துறவரம் என்று சொல்லக்கூடிய சந்நியாசாசிரமத்தின் எல்லை நிலமாக திகழ்ந்தவர்கள் ஆச்சாரியர்கள் என்பதை பிறப்பருக்கலுற்றார் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் யான் எனது என்றும் செருக்கறுப்பான் என்றெல்லாம் திருவள்ளுவர் கூறுகிறார். முக்கோர் பகவர் என்று பண்டைய கால குறிப்புகளும் காணப்படுகிறது. அப்படி நம் ஆச்சாரிய பரம்பரையில் பல மகான்கள் அவதரித்து இராமானுஜரைப் போலவே அனுஷ்டித்து காட்டியுள்ளார்கள். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களின் வைபவங்களை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த ஜென்மம் போராது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஆச்சாரிய பரம்பரையை போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் நம் கடமை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பிரபன்ன ஜன சந்தான கூடஸ்தரான நம்மாழ்வாரையே முதல் ஆச்சாரியனாக போற்றி வருகிறது. அதே ஆத்யசன குலபதேகே வகுலாபிராமம் என்று ஆளவந்தாரும் கொண்டாடுகிறார். அடுத்து ஸ்ரீமன் நாதமுனி, ஸ்ரீமத் யாமனுமுனி, ஸ்ரீமத் ராமானுஜமுனி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ முனித்ரேய சம்பிரதாயத்திற்கும் எல்லோருக்கும் கூடஸ்தராக இருந்தவர் சுவாமி தேசிகன். முனித்ரேய சம்பிரதாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகமாக உள்ளன. அதனால் அந்த சம்பிரதாயத்தில் அவதரித்த மகான் ஸ்ரீ பவுண்டரீகபுரம் பிரபாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சுவாமி. இந்த ஆச்சாரியன் தன்னுடைய விபவ திசையில், அதாவது எழுந்தருள் இருந்த காலத்தில், ஒரு ஆச்சாரியனுக்கே இருக்கக்கூடிய லட்சணத்தோடு எழுந்தருள் இருந்தார். நம்மாழ்வார் எப்படி பகவத் அனுபவத்தில் திகைத்து ஒரு ஷடகோப முனியாக எழுந்தருள் இருந்தாரோ அப்படியே ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவ உபாசகராக எழுந்தருள் இருந்து பகவத்விஷய காலக்ஷேபத்தை சாதித்து கொண்டு எழுந்தருள் இருந்தார். ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் என்ற திருநாமத்திற்கு ஏற்றபடி கோபாலன் உபதேசித்த கீதாமிர்தத்தை பருகியவராய் அதற்கு பாஷ்யமான கீதா பாஷ்யத்தை காலக்ஷேபம் சாதித்து கொண்டு கீதோபதேசம் செய்த எம்பெருமான் கண்ணனாகவே கருணையோடு எழுந்தருளியிருந்தார். முனி என்றால் மனநசீலர் என்று பெயர். வியாசமுனிவரால் அனுகிரகிக்கப்பட்ட பிரம்மசூத்திரங்களை மனதில் அசை போட்டபடியே இருந்து கொண்டு அதற்கு வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் சாதித்து கொண்டு எழுந்தருளியிருந்தார். தன்னை ஆசிரியக்கூடிய சிஷ்யர்களுக்கு இரகசியத்ரய மந்திரங்களை உபதேசித்து அதன்படி வாழ்வதற்கு இரகசியத்ரயசார காலக்ஷேபங்களை சாதித்து கொண்டு ஞானானுஷ்டான வைராக்கியசீலராக சுவாமி தேசிகனைப் போல எழுந்தருளியிருந்தார். உபவீதின மூர்த்தபுன்றவந்தம் திரிதகத்புண்ணியபலம் திரிதண்டகஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம்யதீனாம் என்றபடி மார்பில் யஜ்ஞோபவீதம் என்று சொல்லக்கூடிய பூநூல், நெற்றியில் அழகான திருமண் காப்பு, மூன்று உலகமும் செய்த புண்ணியத்தின் பலன் போல மூன்று தத்துவமான சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவத்தை முக்கோளாக கையில் ஏந்திய திருதண்டம், சிரசிலே சிகை அலங்கரிக்க எழுந்தருளியிருந்த இதராஜரைப் போல சுவாமி எழுந்தருளியிருந்தார் என்றால் மிகையாகாது. அதாவது நம்மாழ்வார், ஸ்ரீபாஷ்யகாரர், சுவாமி தேசிகன், எம்பெருமான் கண்ணன் போல் எழுந்தருளியிருந்து நம் சம்பிரதாய ரட்சணம் பண்ணின ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசினை போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் நம் கடமை. கவிதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.